ராமாயணம். இந்த சின்ன வயசில் வந்து ஒரு 10 ரூபா சோம்பு பிடிக்க ஆசைப்பட்டுட்டு எங்கள் பாட்டியோட கையை பிடிச்சிட்டு சேதாப்பேட்டில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஆறு இருக்கும். அந்த ஆற்றுல வந்து ஒரு அங்கே ஒரு மணல் திடல் மாதிரி இருக்கும், பெரிய தீவு திடல் மாதிரி இருக்கும். அந்த திடலில் தான் வந்து நிறைய உபன்யாசம் நடக்கும். ஓகேவா? அந்த உபன்யாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உபன்யாசகர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து உபன்யாசம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் பாட்டியை வந்து சுவாரஸ்யமாக கதை கட்டின்னு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நான் வந்து அழகாக மணலில் வந்து வீடு கட்டி விளையாடிட்டு இருப்பேன். அந்த உபன்யாசகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷனோடு வந்து இந்த கதை சொல்லும்போது, இந்த நம்முடைய ஆஞ்சநேய பகவானுடைய அந்த லங்கையை எரிக்கும் போது பண்ணுற சேட்டைகள், அப்புறம் வந்து லக்ஷ்மணன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துறது, அப்புறம் ராமர் வந்து வில்லை உடைக்கிறது, இது மாதிரி ஒரு எமோஷனோட கதையெல்லாம் சொல்லும்போது இவங்கெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக கேட்டுருப்பாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் கதை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவோம், பாட்டி வந்து ரொம்ப ஸ்லாகிச்சு எல்லா கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராமானந்த் சாகருடைய ராமாயணம் அதை டிவியில் வந்தது. அதை பார்க்கும்போது இவ்வளோ எமோஷனோட ஒரு காவியம் வந்து இருக்குது, அதுவும் வந்து இந்த அருண் கோவிலுடைய அற்புதமான ராமருடைய அந்த வேஷத்தை தரிச்சுண்டு ஒரு அற்புதமான எமோஷன்ஸு, அந்த அவருடைய லக்ஷ்மணன் அந்த அப்படியே புராதாஸ்டி அப்படின்னு சொல்லி அப்படி பயங்கரமான ஒரு எமோஷனு. அப்புறம் வந்து இந்த இந்திரஜித்தா நடித்த ஒரு டாக்டர் பேர் ஞாபகம் இல்லை, பிதாசின்னு அவன் கத்துவான். ஸோ தாராசிங்க தான் அனுமாரா நடிச்சிருப்பார். ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா ஒரு எபிக் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்களே சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தென் என்டிஆர் இருக்கார் இல்லையா, அவருடைய பங்கு மிகப்பெரிய விஷயம். அந்த ராமாயணம் வந்து உலக அளவில் ரீச் ஆனதுக்கு காரணம் வந்து என்டிஆர் தான் சொல்லணும். அந்த வேஷம் போட்டுன்னு வேஷம்னு சொல்ல மாட்டேன், அந்த பாத்திரமாகவே மாறி ராமரை அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்தின ஒரு கேரக்டர் வந்து என்டிஆர் தான். சம்பூர்ண ராமாயணம் ரெண்டு பாகுதியாக வந்தது. ஒன்று வந்து அந்த காலத்தில் வந்து சிவாஜி வந்து பரதனாக நடிச்சிருப்பார், தென் அது ஒயிட் அண்ட் பிளாக்கு, தென் அவர் கலரில் வந்தது. ஸோ அந்த படங்கள் பார்த்துருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு எபிக்கு ராமாயணம் வந்து இதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு கொஞ்சம் டீப்பாக போய் நம்மளோட ராஜாஜி அவர்கள் ராமாயணம் படிச்சிருக்கேன். அப்புறம் நிறைய பட்டிமன்றங்கள் வந்து என்னோடய பெரியவங்கள்லாம் பேசும்போது, ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர இம்பேக்ட் எனக்குள்ளே இருந்தது. ஸோ ராமாயணத்தில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடவுள் வந்து மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து உலகமெங்கும் பரப்பியது வந்து அந்த ராமன் அப்படிங்கிற காப்பிய நாயகன் இல்லையா. இந்திய கலாச்சாரம் அந்த பண்பாடை வந்து உலகமெங்கும் உணர்த்தியது வந்து ராமாயணம். அது நல்லா புரிஞ்சுனேன் நாடு. அன்பு, பாசம், சகோதரத்துவம், வீரம், காதல், நட்பு, மாதர்ம், அன்பு, கருணை, இப்படி பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அன்பு பாராட்டுகிற அற்புதமான ஒரு காவியம். முக்கியமாக வந்து இந்த பிறன்மனை நோக்காமை, அதாவது அடுத்தவங்களுடைய மனைவியை பார்க்கக்கூடாது, அது அந்த விஷயத்தை வந்து ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ எய்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட். ஸோ அதை வந்து உணர்த்தியது வந்து ராமாயணம். அதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. இன்னொன்று வந்து கேட்டால் கதை தான், நிறைய பேர் இதை உபன்யாசம் பண்ணியிருக்காங்க, டிவியில் பார்க்குறோம், சீரியலில் பார்க்குறோம், புத்தகத்தில் படிச்சிருக்கோம், பட்டிமன்றத்தில் கேட்டோம், இருந்தாலும் திரும்பி திரும்பி கேட்கணும் பார்க்கணும்னு தோன்றது வந்து ராமாயணம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. இன்னொன்று, இப்போ நான் வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா காலேஜஸ்க்கும் போயிட்டு கார்ப்பரேட்டில் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தலைமை பண்புகள் லீடர்ஷிப் ட்ரைனிங் எடுக்கும்போது இந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் வந்து ரொம்ப முக்கியம். பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் மூலியமாக வந்து பல சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வெளியில் வரும். ஸோ அது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன், டைம் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸு, தென் கோல் செட்டிங், இது மாதிரி நிறைய லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் வந்து அவள் இந்த ராமாயணத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ராமாயணம் வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதையே கிடையாது, கதைன்னு சொல்லவே மாட்டேன், இது காவியம். அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வோட தொகுப்புன்னு கூட சொல்லாத. ஸோ ராமாயணம் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். என்னால் முடிஞ்சவருக்கு எல்லாருக்கும் கதையெல்லாம் தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து என்னோடய சேனல் மூலியமாக வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ, பர்டிகுலர்லி த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் டிபிக்டட் இன் ராமாயணம் த்ரூ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஜெய் ஸ்ரீராம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்க்கணும், பகிருங்கள், கேளுங்கள். ஸ்ரீராமஜெயம். நன்றி.